ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலாவதாக பார்க்க போகிற மீன் எலக்ட்ரிக் ஈல் அதாவது மின் விலாங்கு மீன் இந்த மீன் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கும் அப்புறம் அமேசான் ஆற்று பகுதியில் இருக்கும் இந்த மீன் எதிரிகள் கிட்டே இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் வேட்டையாடுறதுக்காகவும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓல்ஸ் மின் அழுத்தத்தை பயன்படுத்துது இதோட மின் அழுத்தம் மேக்சிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி வால்ஸ் வரைக்கும் இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் நீளமும் இருபது கிலோ எடையும் கொண்ட இந்த மீன் ரொம்பவே ஆபத்தான மீன் பெண் மீன்களை விட ஆண் மீன்கள் ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த ஆண் மீன்கள் அதோடைய உமிழ்நீரை வச்சு ஒரு கூடு கட்டும் அந்த கூட்டில் பெண் மீன்கள் போய் முட்டை வைக்கும் கிட்டத்தட்ட மூணாயிரம் முட்டைகள் வரைக்கும் வைக்கும் நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற மீன் பஃபர் ஃபிஷ் அதாவது பேத்தை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முள்ளம்பன்றி மீன் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மீன் அதுவாகவே தன்னுடைய உடலுடைய அமைப்பை பெருசாக்கிக்கும் இந்த மீனை ஏன் முள்ளம்பன்றி மீன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய உடலில் நிறைய முட்கள் வந்து இருக்கும் இந்த மீன்கள் கடலில் வாழக்கூடிய மீன்கள் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் வந்து இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் கடல்ல ரொம்ப ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துல தான் இந்த மீன்கள் வந்து வாழும் இதோட உடல் அமைப்பு பெருசா இருக்கிறதால ரொம்பவே ஸ்லோவா தான் இது நீந்தி போகும் இந்த மீன் ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்த மீன் அதுலயும் இதோடைய தலையில தான் நிறைய விஷத்தன்மை இருக்கும் ஜப்பான்ல இந்த மீனை ஃபுகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை சாப்பிடவும் செய்வாங்க இந்த மீனை சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இதுல விஷத்தன்மை இருக்கிறதால இந்த மீனை சமைக்கிறதுக்காகவே ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பை முடிச்சாதான் ஹோட்டல்ல ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்துப்பாங்க நம்ம நாட்டில் கூட இந்த மீன்கள் விற்பனைக்கு இருக்குது ஆனால் ஒரு சில பேர் வந்து அதோட தலையை வெட்டிட்டு விற்பாங்க அப்போது அது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் அதை முழுசாக அப்படியே வாங்கிட்டு போவாங்க சமைக்க தெரியாமல் சமைச்சி சாப்பிட்டா அதுதான் அவங்க சாப்பிட்ற கடைசி சாப்பாடாக இருக்கும் ஏன்னா அதில் அவ்வளோ விஷயத்தன்மை இருக்குது நாம் மூணாவதாக பார்க்க போகிற மீன் ஸ்டோன் ஃபிஷ் அதாவது கல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன்கள் இந்திய பசிபிக் கடலில் வாழக்கூடியது இந்த மீனில் மொத்தமாக ஐந்து இனங்கள் இருக்குது மற்ற எல்லா மீன்களையும் கம்பேர் பண்ணும் போது இந்த மீன் தான் ரொம்பவே பாய்ஸ்னஸான மீன் அதனால் மீன் வாங்கும் போது அதை எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டு வாங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டே கனெக்டட் வித் மை சேனல்